நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 18ஆம் தேதி வரை சிறை வைக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ஷவை தொடர்ச்சியாக 3வது நாளாகவும் அவரது தந்தையான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெலிக்கடை சிறைக்கு சென்று பார்வையிட்டார். இதன்போது வழமை போல் அங்கு கூடியிருந்த ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த சிறை வைப்பு என்பது தமக்கு புதிய விடயமல்ல என்றும் தெரிவித்தார். கடந்த காலத்தில் என்னை சிறையில் அடைத்தார்கள். இறுதியில் சாட்சிக்காரர் சிறை சென்றார். பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி என்னை சிறையில் அடைத்தது தர்ம ஆட்சி. தற்போது பல வருடங்களின் பின்னர் என் மகனை சிறை வைத்துள்ளது நல்லாட்சி. தர்ம ஆட்சிக்கும் நல்லாட்சிக்கும் எவ்வித வித்தியாசமும் இல்லை. அடுத்ததாக என் மனைவியை அல்ல, என்னையே கைது செய்ய வேண்டும். புரவேசி பாளை அல்ல, வாயுள்ள டொலர்களுக்கு அடிமையான எவரும் எதையும் கூற முடியும். நாமல் ராஜபக்சவின் பிணை தொடர்பில் நீதிமன்றமே தீர்மானிக்கும்.